ரியல் நியூஸ் செய்திகளை வழங்குவோர் ஹேம் மருத்துவமனை துடியலூர், வள்ளியப்பா பைனான்சியல், ஸ்ரீ வள்ளிலிங்கம் பைனான்ஸ் துடியலூர், கென்னடி கேஸ் ஏஜென்சி வடமதுரை, விஜி மருத்துவமனை மற்றும் விஜி நர்சிங் கல்லூரி, ரஸ் பியூட்டி பார்லர் துடியலூர், விஎஸ்கே நகர், ஜிஎன் மில்ஸ். வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள குட்டையை தூர்வார வெள்ளக்கிணறு நீர் மற்றும் பசுமை பாதுகாப்பு அமைப்பினரிடம் சரவணம்பட்டி பகுதி கழக திமுக பொறுப்பாளர் பையா கவுண்டர் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை நிதியாக வழங்கினார். கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் குட்டை ஒன்று உள்ளது. இந்த குட்டையில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் இப்பகுதியில் விவசாயம் செய்தும் பசுமை நிறைந்த பகுதியாகவும் இந்த பகுதி இருந்துள்ளது. மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது சுமார் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை இந்து அமைப்பினர் இந்த குளத்தில் தான் கரைத்து வந்தனர். கடந்த 1996 வரை தண்ணீர் தேங்கி இருந்த இந்த குட்டை தற்போது இந்த குட்டைக்கு வர வேண்டிய தண்ணீர் வரும் பகுதிகளான ராஜவாய்க்கால் நீர்வழிப்பாதை மற்றும் கணுவாய் தடுப்பணைக்கு நீர்வரத்து இல்லாததாலும் இந்த குட்டை வறண்டு போனது. இதன் காரணமாக விவசாயம் செய்யும் பகுதிகளும் குறைந்து கொண்டே வருகிறது. அதேபோல் விநாயகர் சிலைகளை கரைக்க கடந்த சில வருடங்களாக குட்டையின் நடுவில் சிறு குழி வெட்டி அதில் நீர் நிரப்பி சிலைகளை கரைத்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி வெள்ளக்கிணறு நீர் மற்றும் பசுமை பாதுகாப்பு அமைப்பு என்ற அமைப்பை கடந்த ஆண்டு உருவாக்கினர். இதன் மூலம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் நிதிகளை பெற்று தூர்வாரும் பணிகளை கடந்த 1 ஆண்டாக மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 15.50 லட்சம் வரை செலவு செய்து குட்டையினை ஆழப்படுத்தியும் கரைகளை பலப்படுத்தியும் குட்டையினை சுற்றி நடைபாதை அமைக்கும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். மீதமுள்ள பணிகளை முடிக்க மேலும் 5 முதல் 6 லட்சம் வரை தேவைப்படும் நிலையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்த சரவணம்பட்டி பகுதி கழக திமுக பொறுப்பாளர் பையா கவுண்டர் தூர்வாரும் பணிகளை நடைபெற்று வந்த குட்டையை பார்த்து அந்த அமைப்பினரிடம் தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்திருந்தார். அதன்படி நேற்று வெள்ளக்கிணறு நீர் மற்றும் பசுமை பாதுகாப்பு அமைப்பினரை நேரில் சந்தித்த பையா கவுண்டர் குட்டையினை பார்வையிட்டு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அமைப்பு நிர்வாகிகளிடம் வழங்கினார். மேலும் தேவைப்படும் உதவிகளை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். இந்த நிகழ்வில் வே நா பழனியப்பன், முன்னாள் பேரூராட்சி தலைவர் அருள், அரசூர் பூபதி, பிரபாகரன், ஜோதி பாசு, சண்முகம், ஹரீஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த வெள்ளக்கிணறு கிராமத்தில் ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பளவில் உள்ள குட்டையை தூர்வாரும் பணி ஊர் மக்கள் சார்பாக இளைஞர்கள் கையில் எடுத்து அதை தூர்வாங்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த கொரோனா காலகட்டங்களில் நிவாரணப் பணி வழங்குவதற்காக நான் ஒவ்வொரு கிராமங்கள் ஒவ்வொரு ஊராக சென்று உதவிகள் வழங்கி கொண்டு வந்திருக்கும் போதுதான் இந்த வழியாக செல்லும்போது இந்த பணி நடைபெற்று கொண்பதை நான் இரண்டு கண்களாக பார்த்து நான் என்ன இது நடந்து கொண்டிருக்கு என்று பார்த்தேன். தூர்வாங்கும் பணி நடக்கிறது என்று சொன்னார்கள். அன்றைக்கே நின்று நான் இங்கே தூர்வாங்கும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அருள் அவர்களும் செந்தில் அவர்களும் அன்றைக்கு இங்கே இருந்தார்கள். அவர்களோடு பேசி இப்படி ஒரு பணி நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அற்புதமாக செய்கின்றீர்கள், இந்த பணி சிறக்க உங்களுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு 2 லட்சம் ரூபாய் என்னுடைய இதிலிருந்து நான் வழங்குவேன் என்று உறுதியளித்து கொண்டு சென்றேன். கொரோனா காலங்கள் 5 மாத காலங்கள் காலதாமமாகி நான் வர முடியவில்லை. அந்த சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு வந்து மக்களின் சார்பாக அனைவரும் சார்பாக 2 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கியிருக்கின்றேன். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.